Hi friends, welcome to my YouTube channel. In the kitchen, rombave simple and tasty apple halwa eppadi pandradhana na ungakitta share panna poren. Just oru 25 minutes la idha senju mudichiralam. Idhu seiyradhukku moonu apple nalla tholella mele irukkiradha clean pannittu nalla wash panni indha maathiri pieces ah pottu vechiruken. Nei namba halwa seiyumbodhu konja konjama oothi kalaranum adukaga thaniya 100 ml நெய் எடுத்து வச்சிருக்கேன் 4 ஏலக்காய் 15 முந்திரி இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் அல்வா செய்யிறதுக்கு ஒரு நான் ஸ்டிக் கடாய் தான் நான் யூஸ் பண்றேன் அப்பதான் அல்வா கிண்டறதுக்கு நமக்கு நல்லா வரும் இப்போ ஃபர்ஸ்ட் இதல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ghee ஆட் பண்றேன் ghee நல்லா மெல்ட் ஆன பிறகு முந்திரி ஆட் பண்றேன் முந்திரி நல்ல கோல்டன் கலர் வந்த பிறகு இதல நம்ம அரைச்சு வச்ச ஆப்பிள ஆட் பண்ணனும் நல்ல இத நம்ம கிளறிட்டே இருக்கணும் ஆப்பிள் ஜூஸஸ் எல்லாம் அப்சார்ப் ஆகிட்ட நமக்கு அந்த அல்வா பதம் கிடைக்கும் ஒரு 10 मिनिट्सக்கு நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு 5 मिनिट्सக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நல்ல அத அந்த தண்ணி சுருண்ட வரைக்கும் நல்ல அப்படியே ரெஸ்ட்ல விடுங்க 15 minutes கழிச்சு நல்லா mix பண்ணிட்டு இனிப்புக்கு தேவையான அளவு sugar add பண்றேன் ஒரு 3 tablespoon add பண்றேன் ஆப்பிள் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கனால சர்க்கரை ரொம்ப அதிகமா add பண்ணனும்னு கிடையாது சோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்க add பண்ணிக்கங்க சர்க்கரை add பண்ணிட்ட பிறகு ஒரு 10 minutes நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும் just ஒரு சிட்டிகை salt add பண்ணிக்கங்க இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் ghee வந்து ஒரு 1 tablespoon add பண்றேன் பாருங்க அல்வா பதம் நல்லா இந்த மாதிரி சுழண்டு வரணும் அடிக்கடிக்கு நம்ம கொஞ்சம் ghee ஆட் பண்ணாதான் அந்த அல்வா பதம் நல்லா ஒட்டாம நமக்கு கிடைக்கும் ஏலக்காய் இடிச்சு வச்சத ஒரு 3 ஆட் பண்றேன் நல்லா பவுடரா நீங்க ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தீங்கனா வீட்ல அதை யூஸ் பண்ணுங்க ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் பாருங்க அல்வா பதம் வந்து நல்லா அப்படியே சுழண்டு வருது நமக்கு அருமையான ஆப்பிள் அல்வா ரெடி ஆயிருச்சு இப்போ இத நம்ம சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனல் கீழ கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சிக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க thanks for watching this video friends